on your health, yeah. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டிலே எப்படி லிப் பாம் சூப்பராக தயார் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல பீட்ரூட்டாக இருக்கணும். நல்ல தோல்லாம் நம்ம சுத்தமாக சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். துருவுனதை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது கண்டிப்பாக தண்ணி சேர்க்கவே கூடாது, அதில் இருக்க ஜூஸே நமக்கு போதுமான அளவு. இப்போ நல்லா அரைச்சாச்சு, அந்த ஜூஸை நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் எல்லாம் வந்துடும். இப்போ நமக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஜூஸை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த ஜூஸை ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ண போகிறோம். அதாவது லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கருகி போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு சுண்டி வத்தி வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வத்தி வந்துடும். கொஞ்ச நேரத்தில் ஓரத்துலலாம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ ஜூஸ் போட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். நமக்கு இந்த அளவுக்கு தான் இப்போ நமக்கு க்ரீம் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, வேசலின் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கால் ஸ்பூன் வேசலின் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் மிக்ஸ் ஆகும் இதில். இப்போ இது கூட அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்றே ஒன்று, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே இது ரெண்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆறிடுச்சு, ஆனால் நீங்கள் வெது வெதுன்னு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிரும். இந்த லிப் பாமை நீங்கள் 1 வீக்குக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் தான் வைக்கணுன்றது கிடையாது, நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். நாம் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுன்றது கண்டிப்பாக கிடையாது. இதையே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம லிப்ஸு இந்த கலருக்கே சூப்பராக மாறிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து என்னுடைய லிப்ஸில் இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். கொஞ்சமாக இந்த மாதிரி விரலில் தொட்டுக்கிட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் லிப்ஸ்டிக்கே வாங்க மாட்டீங்க, இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம லிப்ஸு இந்த கலருக்கே மாறிடும். உங்களை எல்லாருமே கேட்பாங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க லிப்ஸுக்கு, உங்கள் லிப்ஸு இந்த கலரில் இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே